இது வரைக்கும் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தீங்க. பொதுவாக வந்து நியூஸ் அப்படின்றது வந்து நாங்கள் பார்க்குற மாதிரி கிடையாது, ஒரு நியூஸை வந்து வாசிச்சுட்டு ரீட் பண்ணிவிட்டு போகிறாங்க அப்படின்றது கிடையாது, அதுக்கு பின்னால் எவ்வளோ ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து இது வரைக்கும் மக்களுக்கு தெரிஞ்சிருக்காது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். இது தான் உண்மையாகவே நியூஸ் அப்படின்றது இது தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டிட்டாங்க. இவங்கள பற்றி இவங்க வெளியே காட்ட மாட்டாங்க, ஆனால் மற்றவங்க ஏதாவது பண்ணிட்டா உடனே எடுத்து நியூஸில் போட்டுருவாங்க. அதுதான் இவங்களோட ஸ்பெஷாலிட்டி. நாங்களே வந்து மற்றது இன்னொரு விஷயம் பண்ணுவாங்க தெரியுமா, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்து ஒரு 6 மந்த்துக்கு முதல்ல சக்தி சேட் ப்ரோக்ராம் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்ல பாட்டு, இன்றைக்கி இந்த பாட்டு போடலாம், இந்த பாட்டு போடலாம், புதுசாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது எடுத்து வச்சுருப்பேன். திடீர்னு வந்து பார்த்தா எங்களுக்கே கூட சொல்ல மாட்டாங்க, வந்து நிற்பாங்க டிவியில் ஒரு பேப்பரையும் வச்சுட்டு, ஐயையோ நாங்கள் உட்காந்து இங்கே புலம்புவோம், ஐயையோ இந்த பாட்டை போட கிடைக்கலையே, இந்த நியூஸை சொல்ல கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நாங்கள் புலம்புவோம். அப்படி நிறைய கால் வந்திருக்கு தெரியுமா, என்ன இந்த நேரத்தில் போயிட்டு இந்த நியூஸை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. படம் போய்கிட்டு இருக்கோம், நாங்கள் பிரேக்கிங் சொன்னாங்க, நான் கால் பண்ணி சொல்லுவாங்க, என்ன நல்ல படம் போய்கிட்டு இருக்கு, நீங்கள் என்ன நியூஸ் வாசிக்கிறீங்க அப்படி கடுப்பாகிறாங்களா இருக்கும், அப்படி நிறைய ஏச்சு வாங்கியிருக்கீங்க. என்ன சொல்ல, ஒரு முரண்பாடோ மோதல் சம்பவங்கள் வந்து நாங்கள் பெரும்பாலும் நாங்கள் நியூஸில் நாங்கள் போடுறதில்லை, ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் நாங்கள் போடுற நியூஸெல்லாம் அது இன்னும் வலுப்பெறலாம். அப்போ அதனால நாங்கள் வந்து அந்த மாதிரியான செய்திகளை சில நேரங்களை தவிர்த்திருக்கிறோம். தவிர்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய வந்திருக்கு, அந்த நேரத்தில் கண்ணா பின்னான ஏச்சு வாங்கியிருக்கோம், சும்மா சொல்லக்கூடாது. வரும் எந்த நேரமும் ஃபோன் ரிங் ஆகிக்கிட்டே தான் இருக்கும், அப்போ எடுத்து எப்படியும் எடுத்து காதில் வச்சா நல்ல தேன்வள புளியும் சரியான சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு, அதான் வாழ்க்கை. ஆமாம், நல்லா ஏச்சையும் வாங்கிட்டு இதுதானே வாழ்க்கைன்னு சிரிச்சுட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து எங்களோட வியூவர்ஸ்க்கு வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இன்றைக்கி வந்து 23வது வருடத்தில் காலடி எடுத்து வச்சுருக்கோம் சக்தி டிவி, என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆமாம் தர்ஷனா, 23வது பிறந்தநாளை கொண்டாடுற சக்தி டிவிக்கு நாங்கள் இந்த இடத்துல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் கேட்டது போல் ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் இந்த இடம் வரைக்கும் இத்தனை வருஷமாக கூட என்னால் கூட நாங்கள் 10 வருஷம் ஆகுது வந்து நிற்க முடியாத ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல். ஸோ அதனால் ஏன்னா நீங்கள் பார்க்கலாம்ல, இப்போ நாங்கள் வந்து காலையில் 8 மணியிலேருந்து 5 மணிக்கு வேலைக்கு போகிறவங்க இல்லை, இப்படியே நாங்கள் 3:30 வீட்டில் இருந்து கிளம்பி சில நேரங்களில் நைட் 12 மணிக்கு போகிற நேரங்களும் இருக்கும். அந்த நேரத்தில் வந்து அம்மா அப்பாவுங்க யாரும் கால் பண்ணி வரலையா அப்படின்னு எல்லாம் கேட்க மாட்டாங்க என்ன பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி உஷா சொன்னது போல எங்களுக்கு தீபாவளியாக இருக்கட்டும், கிறிஸ்மஸாக இருக்கட்டும், நிவ்யராக இருக்கட்டும், நல்ல நாள் எதுவுமே சில நேரங்களில் வந்து நாங்கள் ஆஃபீஸில் தான் கொண்டாட வேண்டி இருக்கும், அப்படியான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்போ ஃபேமிலி வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டனால தான் நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். நானாக இருக்கட்டும், உஷாவாக இருக்கட்டும், என்ன போல் நிறைய கேர்ள்ஸ் வந்து இத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்காங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த பேக்ரவுண்ட் அந்த ஃபேமிலி இது ஒன்று எங்களுக்கு இருக்கிறபடியாக தான் எங்களால் இவ்வளோ தூரத்துக்கு நாம் ஒரு நிலச்சி நிற்க முடியுது. ஆகவே இதை பொண்ணுங்களை வந்து இந்த மாதிரி ஃபீல்டுக்கு போகணும்னு சொல்லி சொன்னால் தயவு செய்து விடுங்க, அந்த அவங்கள ஃப்ரீயாக விடுங்க, அவங்களோட ஆர்வத்துக்கு ஒரு அவங்களோட திறமைக்கு ஆர்வத்துக்கு மதிப்பு கொடுத்து அவங்களை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க, நிலச்சி காட்டுவாங்க கண்டிப்பாக. நிச்சயமாக உஷா, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் என் சொந்த ஊர் வந்து கேண்டி, நான் இங்கே கொழும்பு வந்து சித்தி வீட்டில் வந்து நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ அம்மா அப்பா நம்பி விட்டேன், ஏன்னா எங்கள் வீட்டில் நான் ஸ்கூல் போகிற வரைக்கும் என்னை வெளியில் எங்கேயுமே விட மாட்டாங்க. இப்போ அதுக்கு பிறகு நான் இங்கே இப்படி நான் படிக்க போகிறேன் இப்படி வேணால் நம்பி விட்டாங்க. அப்போ அந்த பேரண்ட்ஸ் நம்பி விடுறதுல தான் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கு இப்போ ஆசை இப்படி இருந்த ஒரு நேரம் இப்போ எங்கள் அம்மா அப்பாவுமே கொழும்புக்காக வேணும், அதுவும் மீடியாவா தேவையில்ல வீட்டில் இருன்னு சொல்லியிருந்தா இப்போ நம்ம இப்படி வந்து ஒர்க் பண்ணியிருக்க சான்ஸே கிடச்சிருக்காரு. அம்மா அப்பா நம்பி விடுறாங்க, இப்போ தெரியும் இந்த ஃபீல்டில் நான் வந்து வெளியில் போவேன், மக்கள் சக்தியாக நிவாரணமாக ஒரு நேரம் வீட்டில் சொல்லாமல் கிளம்பி போகிற டைமும் இருக்குது. இப்போ அந்த இதெல்லாம் வீட்டில் இப்போ அம்மா அப்பா நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இது இருக்கணும், அந்த புரிதல் இருந்தால் எதையுமே சாதிக்கலாம். சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பிள்ளைங்க வந்து என்ன ஃபீல்டில் வேலை செய்ய போக விரும்புகிறாங்களோ அதை வந்து அவங்களை விடணும். இல்லை நீ இதுக்கு தான் போகணும், இதை தான் செய்யணும், உனக்கு அது மீடியா சரி வரா, நீ டீச்சிங்கை செய், இதை செய், அதை செய் அப்படி சொல்லாமல் அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதை செஞ்சு அந்த இதில் அவங்க முன்னுக்கு போகிறது அதுதான் பேரண்ட்ஸ் செய்ய வேண்டியது. நிறைய இப்போ ஆனால் இப்போ நான் எனக்கு தெரிஞ்சு நிறையா இதில் அப்படி நடக்குது. இப்போ பேரண்ட்ஸ் வந்து விடுறாங்க எல்லா ஃபீல்டுக்கும் நம்பி, இப்போ கேர்ள்ஸும் நிறையா ஃபீல்டில் இருக்காங்க, அதுதான் ஆனால் நடக்கணும். அப்படி நடந்தால் இன்னும் கேர்ள்ஸ் நிறைய எல்லா இதில் இன்னமும் முன்னுக்கு வருவாங்க. ஆமாம் கண்டிப்பாக. ஓகே, இதுவரைக்கும் வந்து எங்களுக்கு
உங்களோட நிறைய விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸை வந்து அனுபவங்களை எங்களுக்கு வந்து மோட்டிவேஷனாக தான் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. அதாவது ஒரு ஹார்டஸ்ட் பார்ட் நீங்கள் இருக்கிற இடம் சொல்லலாம், இல்லை நீங்கள் பண்ணுற ஒர்க்காக இருக்கலாம், அது வந்து ஒரு ஹார்டஸ்ட் பார்ட். ஆனால் அதை வந்து எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டு ஹாப்பியாக இருக்கிறீங்க தானே, அதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ தேங்க்யூ வெரி மச் இது வரைக்கும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு. அதே போல் கண்டினியூ பண்ணிவிட்டு இதே ஜாப்பை இப்படியே இன்னும் சந்தோஷமாக இன்னும் பெஸ்ட்டாக கண்டினியூ பண்ணிட்டு போனோம். அப்புறம் அடிக்கடி வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் தர்ஷினா. உங்களுக்கும் சரி, பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் சரி, நம்ம மறுபக்கம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ரொம்ப நன்றி எங்களோட இணைந்து கொண்டதுக்கு. சரி, இதுவரைக்கும் சக்தியின் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியோட ஒரு வித்தியாசமான அனுபவத்தை உங்களோட நாங்கள் ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். இதையும் பார்த்துருப்பீங்க. இனிமே வந்து நியூஸை நீங்கள் பார்க்குற கோணம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் உங்கள் எல்லாரையும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இன்னும் சந்தோஷமாக சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தர்ஷினா. இது சக்தியின் மகளிர் மட்டும்.